தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை கூட சரியாக பராமரிக்கவில்லை என்பதுதான் உண்மை. பொள்ளாச்சியிலே நடைபெற்ற அந்த கொடிய சம்பவத்திற்கு காலம் தாழ்த்தி நீதிமன்றம் சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு அதிலே நடவடிக்கை எடுக்கிறார்களே தவிர, இங்கே தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார். அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துபவர்கள் அம்மாவிற்கு எந்த விதத்திலும் துரோகம் செய்கிறார்கள். துரோகம் வென்றதாக சரித்திரம் இல்லை. இந்த துரோகத்திற்கு கொங்கு நாட்டு மக்களாகிய நீங்கள் தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக அரசியலிலே உள்ள எவரும் இதுபோல ராஜதந்திரம் என்கிற பெயரிலே பதவியிலே ஒட்டிக்கொள்கின்ற சுயநலத்திற்காக செய்கின்ற சந்தர்ப்பவாதத்திற்கு சுயநலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக நீங்கள் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுகின்ற விதமாக இங்கே கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த நீங்கள் என்றைக்கும் நியாயத்தின் பக்கம்தான் நிற்போம், துரோகத்தை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெளிவாக எடுத்துக் கூறுகின்ற விதமாக இந்த தேர்தலிலே பழனிசாமி கம்பெனிக்கு மாபெரும் தோல்வியை தர வேண்டும். ஆட்சி பொறுப்பிலே ஏற்றியவர்களை, அதுவும் ஏனியாய் இருந்து பொறுப்பிலே ஏற்றிய நமது தியாகத்தலைவர் அவர்கள் ஒரு சகோதரனாக நினைத்து அவரை முதல்வராக்கினார். ஆனால் இன்றைக்கு சிறைச்சாலையிலே இருப்பவருக்கு இத்தனை துரோகம் செய்பவர் எப்படி மக்களுக்கு நல்லவர்களாக இருக்க முடியும்? அதனால்தான் சொல்கிறேன், இன்றைக்கு எப்படி சரித்திரத்திலே எட்டப்பர்கள் இருக்கிறார்களோ அதுபோல பழனிசாமியும் பன்னீர்செல்வம் பெயர் இன்றைக்கு பதிந்திருக்கிறது. கொங்கு மண்டலத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த கரையை போக்குவது உங்களது கடமை என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்தி நீங்கள் அவர்களுக்கு படுதோல்வி அடைய செய்ய வேண்டும். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி.